ஹலோ கைஸ் இன்னைக்கான வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா இன்டர்மீடியட் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நல்ல நியூஸ் வந்து வந்துகிட்டே இருக்குது அதனால பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் ஃபைனல் இயர்ஸ்க்கு ஒரு சின்ன அப்டேட் இருக்குது அதனால பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் கேட்டு நிறைய டவுட்ஸுக்கு ஒரு சின்ன ஒரு வீடியோ எக்ஸ்பிளேஷன் இருக்க போது. ஸோ இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். என்னடா திருப்பி இன்ஃபர்மேஷன் வந்து இன்டர்மீடியட்ஸ்க்கு வந்து இருக்குது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா அது ஒரு நல்ல இன்ஃபர்மேஷனே சொல்லலாம். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்டர்மீடியட்ஸ் கேட்ட எல்லா டவுட்டுமே வந்து கவர்மெண்ட் வந்து ஒரு அறிவிப்பாகவே கொடுத்துருக்காங்க அந்த ஜியோவில் இருக்குது. ஸோ என்ன மாதிரி இருக்குதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஆல்ரெடி நம்ம சொல்லியிருந்தோம் இன்டர்மீடியட்ஸ்க்கு வந்து எப்படி வந்து வேலுவேஷன் பண்ணுறாங்க அவங்களோட செமஸ்டர் பேப்பர்னு சொல்லியிருந்தோம். ஸோ அதுக்கான எப்படி வந்து அவங்க வந்து இனிஷியேட் எடுத்திருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா மேஜர் கோர்க்கு மட்டும்தான் பார்த்தீங்க அப்படின்னா ப்ரீவியஸ் செமஸ்டர்லேருந்து 30% எடுக்கிறாங்க, கரண்ட் இயர் இன்டர்னல்லேருந்து 70% எடுக்கிறாங்க. இந்த அலைட் பேப்பரில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா முழுக்க கரண்ட் இன்டர்னல் மார்க் வச்சே வந்து 100% அதை கால்குலேட் பண்ணுறாங்க. இன்கேஸ் வந்து ப்ராக்டிக்கலாக இருக்க பட்சத்தில் நான் லேபர் இருக்கிற பட்சத்தில் வந்து ஆல்ரெடி வந்து ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ரெக்கார்டு இல்லை வேறு ஏதாச்சும் அசைன்மெண்ட் மாதிரி கொடுத்துருப்பாங்கல்ல. ஸோ அதையே பேஸ் பண்ணி வந்து நீங்கள் மார்க் எடுக்கலாம் அப்படிங்கிறமா சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இல்லை இன்டர்னல்லே ரொம்ப மார்க் கம்மியாக இருக்குது, இன்டர்னல்லே மார்க் வாங்கல அப்படின்ற பட்சத்தில் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு கிரேஸ் மார்க் போட்டு நாங்கள் பாஸ் பண்ணி விட்டுருவோம் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஸோ பார்த்திங்க அப்படின்னா எந்தெந்த இன்டர்மீடியட் கோர்ஸ் வந்து அவங்க கேன்சல் பண்ணுறேன் அப்படின்னு சொன்னாங்களோ அந்த இன்டர்மீடியட் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு யாருக்குமே வந்து அரியரே கிடையாது அப்படின்றதா உண்மை, எல்லாருமே ஆல் கிளியர். அடுத்து நம்ம பார்த்திங்க அப்படின்னா டிஸ்டன்ஸ் எஜுகேஷன், நிறைய பேர் வந்து டிஸ்டன்ஸ் எஜுகேஷன் வந்து கேட்டிருந்தீங்க. இந்த மாதிரி சுச்சுவேஷன் நீங்கள் பார்த்திங்க அப்படின்னா எப்படி வந்து நார்மல் இன்டர்மீடியட்ஸ் வந்து சொல்லியிருந்தாங்க எல்லாத்துமே வந்து டிஸ்டன்ஸ் எஜுகேஷனுக்கும் பொருந்தும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ டிஸ்டன்ஸ் எஜுகேஷனுக்கும் தேவையான இன்ஃபர்மேஷன் வந்துருச்சு. ஸோ நம்ம அடுத்து பார்க்க போது பார்த்திங்க அப்படின்னா ஃபைனல் இயரோட அப்டேட் என்னென்னு பார்த்திங்க அப்படின்னா ரீசெண்டாக சொல்லியிருந்தேன் இந்த மாதிரி 31st ஜூலை வந்து சுப்ரீம் கோர்ட் வந்து ஹியரிங் வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் என்ன நடந்திருக்குன்னு பார்த்திங்க அப்படின்னா 31st ஜூலை தான் இருக்குது, ஆனால் வந்து சுப்ரீம் கோர்ட் வந்து கரெக்டாக மண்டே வந்து என்ன பண்ணியிருக்காங்க போன மண்டே என்ன பண்ணியிருக்காங்கன்னு பார்த்திங்க அப்படின்னா அது வந்து August 10th வந்து ஹியரிங் மாற்றி வச்சிருந்தாங்க. அதுக்கப்புறம் ஸ்டூடெண்ட்ஸ்க்கான அப்பியரான அந்த அட்வொகேட் வந்து கேட்டுக்கிட்ட பட்சத்தில் வந்து கொஞ்சம் முன்னாடி வச்சிருக்காங்க, அதாவது July 31st. ஸோ ஸ்டூடெண்ட் சைட்லேருந்து அந்த அப்பியர் ஆகிற அந்த அட்வொகேட் பார்த்திங்க அப்படின்னா ஒரு லீடிங் அட்வொகேட், நிறைய நல்ல கேஸ் வந்து பார்த்துருக்காங்க, நிறைய ஒரு சக்ஸஸ் ரேட்டை பார்த்துக்காரு அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அவர் வந்து அவர் ட்விட்டர் பேஜில் என்ன சொல்லியிருக்காருன்னு பார்த்திங்க அப்படின்னா ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து ஒரு பாசிட்டிவ் விஷயமும் வரும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. ஸோ அவர் சொன்ன அந்த வார்த்தைச்சு பார்க்கும்போது நல்ல ஒரு விஷயம் ரிசல்ட்டாக வரலாம் அப்படின்றதான் தோணுது. அடுத்து பார்த்திங்கன்னா நீங்கள் நிறைய பேர் கேட்குற கேள்வி வந்து மெடிக்கல் ரிலேட்டட் எக்ஸாம்ஸ், இந்த மெடிக்கல் எக்ஸாம்ஸ் பற்றி ஏன்ப்பா யாருமே எதுவுமே சொல்ல மாட்டீங்க அப்படின்ற மாதிரி கேட்குறீங்க. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மெடிக்கல் எக்ஸாம் பற்றி எந்த இன்ஃபர்மேஷன் வர மாட்டேங்குது, அதனால தான் எங்களால் சொல்ல முடியல. ஸோ நிறைய பேர் சொல்கிற விஷயம்னு பார்த்தீங்கன்னா August 4th வந்து எங்களுக்கு எக்ஸாம் வைக்கிறாங்க, ஆகஸ்ட்டில் வந்து எக்ஸாம் வைக்கிறாங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தீங்க. ஸோ அவங்களுக்குலாம் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ஸோ அந்த விஷயமும் சேர்ந்து இந்த 31st ஜூலையில் வந்து வர ஹியரிங்கில் வந்து பேச அதிகமாகவே வாய்ப்பு இருக்குது. ஏன் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து யூஜிசி வந்து இப்போ கேட்குற காரணத்தினால. ஏன் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா யூஜிசி வந்து அன்றைக்கி கன்ஃபார்மாக ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுப்பாங்க. ஸோ அந்த ஸ்டேட்மெண்ட் வந்து ஸ்டூடெண்ட்ஸுக்கு சாதகமாக இருக்கிற பட்சத்தில் வந்து மெடிக்கல் எக்ஸாம்ஸும் அதை பற்றி பேசவும் அதிகமாக வாய்ப்பு இருக்குது. ஸோ July 31st மேலே வந்து July 31st கூட அதிகமாக வந்து நம்மளுக்கு இன்ஃபர்மேஷன் வரும். ஆனால் மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா July 31st அப்போது அந்த ஹியரிங்கில் ஏதாச்சும் ஒரு இன்ஃபர்மேஷன் கிடைக்கும் அப்படின்னு தான் எதிர்பார்க்குறோம். நிறைய பேர் கேட்குற கேள்வி என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த நர்சரிங்க இந்த ஃபார்மசி இந்த மாதிரி இதெல்லாம் வந்து BSC தான் வருது, ஆனால் பார்த்திங்க அப்படின்னா கவர்மெண்ட் மொத்தம் பிஎஸ்சி எக்ஸாம்ஸ் வந்து கேன்சல் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தவிர இந்த மாதிரி பர்டிகுலர் மெடிக்கல் ரிலேட்டட் எக்ஸாம்ஸ் வந்து அவங்க வந்து மென்ஷன் பண்ணல. ஆனால் பார்த்திங்க அப்படின்னா நார்மலாக வந்து பிஎஸ்சி எக்ஸாம்ஸ்னா டோட்டலாக தான் கேன்சல் பண்ணுற மாதிரி அர்த்தம். ஆனால் நீங்கள் பார்த்திங்க அப்படின்னா யூனிவர்சிட்டிஸ் வந்து இல்லை அவங்க காலேஜ் வந்து கேன்சல் பண்ணுறாங்க மாதிரி எந்த இன்ஃபர்மேஷன் சொல்ல மாட்டாங்க, எக்ஸாம்ஸ் இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ இதை பற்றி கிளியர் இன்ஃபர்மேஷன் கூட சீக்கிரத்தில் வரும்ன்ற நம்பி உங்களுக்கு வந்துச்சு அப்படின்னா உடனே அப்டேட் பண்ணுறேன். ஸோ உங்களுக்கு வீடியோ பிடிச்சி வைக்கிறேன், உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.